ஒரு பெரிய பறந்து விரிந்த பாலைவனம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் மணல் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாலைவனத்துக்கு பக்கத்தில் சின்ன சின்ன கிராமங்கள், அதுலேயுமே நிறைய மக்கள் வசிச்சுட்டு வந்தாங்க. இப்போ அந்த கிராமங்களில் ஒரு கட்டுக்கதை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த பாலைவனத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாலைவன சோலை ஒன்று இருக்குது. அதாவது ஆங்கிலத்தில் ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பாலைவன சோலை ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். அதாவது நம்ம மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, வாழ்க்கையை பற்றின நிறைய தேடல்கள் இருக்கும், வாழ்க்கையை பற்றின புரிதல்கள் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி எந்த மாதிரி கேள்விகள் இருந்தாலும் சரி, அந்த பாலைவன சோலைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு இந்த ஞான புதையல் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பரவலாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இது ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் இருந்துச்சு, ஆனாலுமே இதை நம்பி பல மக்கள் அந்த பாலைவனத்தில் பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பயணம் மேற்கொண்ட பல மக்களில் ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க, பல பேர் அப்படியே காணாமல் போயிருக்காங்க. இந்த விஷயம் அந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு இளைஞருக்கு தெரிய வருது. அந்த இளைஞருக்குமே அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான சங்கடங்கள், பலவிதமான இன்னல்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவருமே வாழ்க்கையை பற்றின நிறைய கேள்விகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது, பேசாமல் நாமளுமே இந்த பாலைவன சோலையை தேடி போவோமே, ஒரு வேளை அது கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவரும் அந்த கிராமத்திலிருந்து பாலைவனத்தில் பயணத்தை தொடங்குறாரு. ரொம்ப தூரம் நடந்து வராரு, கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் வெறும் மணல் மட்டும்தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு உயிர்கள் இருக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே ஒரு சில நாட்கள் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்பே வந்து அவருக்கு ரொம்ப சுமையாக மாறிடுச்சு. அந்த பாலைவனத்தில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுக்கிட்டே போகிறாரு. ஆள்கள் அந்த பாலைவன மணலில் கொஞ்சம் கொஞ்சமாக புதைய ஆரம்பிக்குது. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் மனசுக்குள்ளார பல ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படியாவது பதில் கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு அந்த பாலைவனத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே ஒரு சில நாட்கள் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு எந்த பொருளுமே இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணியுமே தீர்ந்து போயிடுச்சு. வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, அப்படியே அந்த மணலில் மண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. இப்போவும் சுற்றி பார்க்குறாரு, எங்கேயாவது ஏதாவது கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் எங்கே பார்த்தாலுமே எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியலை. அந்த டைம் அவர் மனசுக்குள்ளார ஒரு யோசனை வருது, நம்ம எதுக்காக இந்த பயணத்தை தொடங்கணும், தேவையில்லாமல் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி பல பேர் இந்த ஞான புதையலை தேடி வந்து காணாமல் போயிருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுமே நம்ம தேவையில்லாமல் இந்த பயணத்தை தொடங்கிட்டோம். இப்போ நாம் எப்படி திரும்ப வீட்டுக்கு போகிறது, எந்த ஒரு வழியுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் தோண்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ளாரையே ஒரு சின்ன குரல் ஒன்று கேட்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எதுவுமே மனம் தளராமல் நடந்து போய்கிட்டே இருப்பா, கண்டிப்பாக நீ அடைய வேண்டிய அந்த இலக்கை அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளார ஒரு குரல் வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. அவர் கிராமத்தில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு குரல் வந்து அவரை நல்லா உசுப்பேத்தி இந்த பயணத்தை தொடங்க வச்சிடுச்சு. இப்போ மறுபடியும் அதே குரல் கேட்குது, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒவ்வொருடியாக எடுத்து வச்சு போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கடைசியாக அவரால் நடக்கவே முடியலை, வேறு வழி இல்லாமல் அந்த பாலைவனத்திலேயே அப்படியே உட்காந்துடுறாரு. இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம தவறாக ஒரு முடிவு எடுத்துட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயம் அப்படியே மணல் புயல் மாதிரி அப்படியே காற்று வீசிக்கிட்டு இருக்கு. அந்த காற்றோட காற்றாக மறுபடியும் ஒரு குரல் கேட்குது. ஆனால் இந்த சமயம் அவர் மனசுக்குள்ளேருந்து கேட்கலை, வெளியிலிருந்து கேட்குது. அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே பாருப்பா, நீ என்ன தேடிக்கிட்டு வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ இந்த ஞான புதையல் அதை தேடிக்கிட்டு தான் வந்திருக்க. ஆனால் அதை தேடி நீ இவ்வளோ தூரம் வந்தது அவ்வளோ ஒன்றும் சரியாக படலை. உண்மையிலேயே அந்த ஞானம் அப்படிங்கிறது உனக்குள்ளே தான் இருக்குது. என்ன கேள்விகள் இருந்தாலும் சரி, அதுக்கான விடை உனக்கு ரொம்ப பக்கத்தில் உனக்குள்ளேயே தான் இருக்குது. அது தெரியாமல் நீ ஒவ்வொரு நாளும் இந்த பாலைவனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த பாலைவனம் உனக்கு பலவிதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். நீ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் இந்த பாலைவனம் உனக்கு புது புது வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். இப்போ நீ பேசாமல் திரும்பிப்போ,
உண்மையிலேயே அந்த ஞான புதையல் அப்படிங்கிறது உனக்குள்ள தான் இருக்குது. அதை நீ தேடி கண்டுபிடிச்சனா இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேடல்களுக்குமே ஒரு பதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் இவருடைய காதோரமாக சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அதை கேட்ட உடனே அவர் மனசுக்குள்ளே இருந்த பாரமே குறைஞ்சி போயிடுச்சு. ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் அவருக்கு தோணுது, அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அப்போ தான் அவருக்கு புரியுது, அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே அவரு தான் முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறாரு. அதே போல் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி அதை தேடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் அதற்கான பதில்கள் நம்ம பக்கமே இருந்திருக்கும், அதை நம்ம சரியாக தேடாமல் இருந்திருப்போம். கடைசியாக வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது அவருக்கு புரிய வந்துடுச்சு. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இலக்கு நோக்கி ஓடுறது மட்டும் கிடையாது, அந்த இலக்கு நோக்கி பயணிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பயணத்தில் கிடைக்கிற அந்த அனுபவங்கள், அந்த பயணத்தில் நம்ம படுற கஷ்டங்கள், இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருந்து நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் கற்றுக்குவோம். அந்த பயணம் தான் நம்ம வாழ்க்கையை சிறப்படைய செய்யும். அதனால் அந்த இலக்கை விட அந்த பயணம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது அந்த மனிதருக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு நல்ல தெள்ள தெளிவான ஒரு மனதோட அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வராரு. ஆனால் இந்த சமயம் அவர் மனசில் எந்த கேள்விகளுமே இல்லை, ரொம்ப தெளிவான ரொம்ப அமைதியான ஒரு மனநிலையில் அவர் கிராமத்துக்கு வராரு. அவர் வந்தது மட்டும் இல்லாமல் அவர் கண்டுபிடிச்சி அந்த ஞான புதையலை பற்றி அங்கே இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையுமே சொல்கிறாரு. அன்னையிலிருந்து அந்த மக்கள் யாருமே இந்த புதையலை தேடி வெளியில் போகிறது கிடையாது. அந்த புதையல் அப்படிங்கிறது அவங்களோட மனசுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனால் மக்கள் அங்கே காணாமல் போகிறதுமே குறைஞ்சிடுச்சு. கடைசியாக அந்த எல்லா மக்களுமே அந்த ஞான புதையலை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா, நாம் ஒரு சில விஷயங்களை தேடி பல இடங்களுக்கு அலைஞ்சு திரிவோம், ஆனால் கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தேடுற எல்லா விஷயங்களுமே உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதை நீங்கள் சரியாக தேடி பாருங்கள், கண்டிப்பாக இந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.